வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 டூவியோட பிஎஸ் சிக்ஸ் ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இல்லை என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பசங்க ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 160 டூவியோட இன்ஜின்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். இதில் டூ வின் கொடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ வால்வு. இது அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஃபோர் வின் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வால்வ். ஃபோர் வினா ஃபோர் வால்வ், டூ வினா டூ வால்வ், இதில் கிளியராக இருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதோட இன்ஜின் சிசின்னு பார்ப்போம். இதில் இன்ஜின் சிசின்னு பார்த்தீங்கன்னா 159.7 சிசி கொடுத்துருக்காங்க, ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிக்கர் கொடுத்துருக்காங்க, ஃபோர் வீலில் பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்காது உங்களுக்கு, அதில் வந்து ஆயில் கூலிங், இதில் வந்து ஏர் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 15.57 பிஎஸ், 8400 ஆர்பிஎம்லையும், டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 13.9 நியூட்டன் மீட்டர், 7000 ஆர்பிஎம்லையும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ் சிக்ஸில் வந்து டார்க் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் அந்த பிக்கப் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் டார்க்கு அதிகமாகனால. அதுக்கப்புறம் இதோட வண்டி, அதுக்கப்புறம் இதோட கியர்னு பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் நம்ம எடுத்துக்கணும்னா முன்னாடி பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரோடுக்கு வந்து இது நல்ல ஒரு சஸ்பென்ஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ட்வின் சக் ஆப்சர் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து இந்த நம்ம இந்தியன் ரோடுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் பார்த்தோன்னா முன்னாடி வந்து அவங்க ஆலஜன்லேயே தான் இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த டிசைனும் இன்னும் மாற்றலை, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல். இந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு மேடு பள்ளத்தில் விட்டாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பில்லியனுக்கும் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பிரேக் வைஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா 270 mm பெட்டல் டிஸ்க்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா 200 mm பெட்டல் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வச்ச வேரியண்ட்டும் வருது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் இதோட டயர் சைஸ் பார்ப்போம். டயர் சைஸ்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 90x90 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா 110x80 17 inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் பார்த்திங்கன்னா இல்லை கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அந்த ரிமில். அதுக்கப்புறம் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல, கிராஃபிக்ஸில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் வருது, அது என்னென்ன கலர்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வண்டியோட லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, அந்த பழைய மாடலில் இந்த அதே ஆலஜன் யூனிட் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இண்டிகேட்டரும் அதே ஆலஜனில் தான் இருக்குது. அவங்க ஆலஜனுக்கு பதில் ஒரு எல்இடி கொடுத்தா இன்னொரு நல்லா இருந்திருக்கும் சொல்லலாம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே எல்இடி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து ஆலஜனுக்கு பதில் ஒரு எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா வண்டியோட இன்னொரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம். இவங்க காஸ்ட் கட்டிங்காக அதே ஆலஜனே கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்லாம் போகிற மாதிரி தான் இந்த ஆலஜனோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக பார்த்தாது. விசி வண்டியோட சீட் ஐட்னு பார்த்தீங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாட்டர் டயருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5.5 ஒரு 6 ஃபீட் உள்ள இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ப்ரொசினல் லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பர்பஸுக்கு உங்களுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் கிராப் ரெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆடாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே இருக்குன்னு இந்த சீட் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லா லாங்காக இருக்குது சீட்டு, அப்புறம் ரைடருக்கும் நல்லா லாங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த சீட்டு. இது நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம், கண்டிப்பாக பேக் பெயின் வராது, பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ரைடிங் பொசிஷனும் நல்லா அப்ரேடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே, இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் கொடுத்துருக்காங்க. ஓட மட்டும் அனலாக்லேயும் மற்ற எல்லாம் டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சும் டிஸ்பிளேல பண்ணல அவங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டாப் ஸ்பீட் ரெக்கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஏபிஎஸ் இண்டிகேட்டர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைமு, ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, கிலோமீட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் பழைய மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மிரர் பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வர வண்டிலாம் நல்லா விசிபிளாக இருக்கிறதுக்காக நல்லா வந்து மிரர் வந்து உங்களுக்கு நல்லா ஒய்டாக இருக்குது. அப்புறம் இதில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்குது. சுவிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலராக செம்மையாக இருக்குது. டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் கொடுத்துருக்காங்க அந்த ஆஸ் லோகோ, அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 160 அந்த லோகோ எல்லாம் செம்மையாக இருக்குது. அதில் ஒரு சின்ன மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுவிட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா வெட் கிளச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இதோட
டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 160 ரேஞ்சுக்கு ஒரு 12 லிட்டர்ஸ்ன்றது போதுமான அளவுனே சொல்லலாம். நீங்கள் லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த பெட்ரோலே அதாவது 12 லிட்டர்ஸே போதும்னே சொல்லலாம். ஒரு அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 வந்து கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பரேட்டர் கிடையாது, உங்களுக்கு ஃபுல்லாக ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வருது. அந்த இதுலேயும் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், RTFI ஃபியூல் இன்ஜெக்டர் தான் எல்லா மாடலையும் தரேன். அதனால் உங்களுக்கு வந்து பிக்கப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அதை பண்ணி உங்களுக்கு போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS6 இந்த கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் அந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டோ சென்சார் வந்து இன்ஜின் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 117,000 124,000 வரைக்கும் வருது. நான் இன்னும் கொஞ்சம் என்னால் காசு போட முடியும், எனக்கு ஒரு பெரிய பைக்காக வேணும், எனக்கு பிக்கப் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 4,000 போட்டிங்கன்னா அப்பாச்சி RTR 164 VBS6 நீங்கள் எடுத்துடலாம். இல்லை எனக்கு ஃபேமிலி பர்பஸ்க்கு தான் வேணும், எனக்கு கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மினா ரொம்ப இருக்காது மைன்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பிக்கப் அதுக்கும், எனக்கு பிக்கப் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த பைக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை என்னால் ஒரு 4,000 போட முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்பாச்சி RTR 164 VBS6 எடுத்துக்கலாம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதோட கலர் வேரியன்ட் வந்து 6 கலர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் ப்ளூ இருக்குது, அப்புறம் கிளாசி ரெட், கிளாசி பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது. இது மாதிரி வந்து ஓகேனஸ் இதோட டாப் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 110-115 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் BS4 பார்த்தீங்கன்னா 125 வரைக்கும் போயிருக்கோம். BS6 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக போடுறோம். கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா. நீங்கள் BS6 வச்சுருந்தா நீங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றியா டவுட்டாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.